Hi students, நீங்கள் இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 10th standard NCERT CBSE syllabus chapter 4 quadratic equations. அதுல exercise number 4.3 6th sum. 6th sum என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா the diagonal of a rectangular field is 60 meter more than the shortest side if the longer side is 30 meter more than the shortest side. Find the side of the field அப்படினு சொல்லிருக்காங்க. சரி, சைட்ஸ்னால் என்னென்ன சைட் கொடுத்துருக்காங்க நமக்கு ரெக்டாங்குலர் ஃபீல்டில் என்னென்ன சைட்ஸ் தெரியும் அப்படின்னா ஒரு லென்த், ஒரு பிரெத் அண்டு ஒரு டயக்னல். சரி, டயக்னல் என்ன சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்க அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இந்த எக்ஸ்லேருந்து என்னது 60 மீட்டர் மோர், எது டயக்னல், அண்ட் லென்த் என்ன சொல்லியிருக்காங்க 30 மீட்டர் மோர். ஸோ x + 30 அந்த டயக்னல் வந்து x + 60 அப்படின்னு எடுத்துருக்கோம். சரி, நம்ம கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன சைட்ஸ் ஆஃப் தன்னு கொடுத்துருக்காங்க, சைட்ஸ் ஆஃப் த ஃபீல்டை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இதில் டயக்னல்னு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நமக்கு இது மட்டும் கொடுத்துருந்தாக்கா பரவாயில்ல, நமக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத் அந்த ஏரியா ஃபார்முலா வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் டயக்னல் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா டயக்னல் ஃபார்முலா எடுத்துக்கலாம். சரியா, டயக்னல் ஃபார்முலா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D² = B² + L² இப்படி எடுக்கலாம். சரியா, டயக்னல் ஃபார்முலாவுக்கு வந்து இது எடுக்கலாம். இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிரியேட் ஆன மாதிரி இங்கே வச்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது ஹைபாட்டினியஸ், அப்போது hypotenuse² = adjacent² + opposite² அப்படின்னு எடுக்கிற மாதிரி நமக்கு இது வரும். சரியா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, டயக்னல் இருக்குது. டயக்னல் ஸ்கொயர் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x + 6 the whole square = இது என்னது x² b² தான் என்னது பிரெத். ஸோ இது வந்து பேஸாக எடுத்துக்கலாம், ட்ரையாங்கிளுக்கு இது வந்து பேஸாக எடுத்துக்கலாம். ஸோ x², இது என்னது லென்த் வந்து ட்ரையாங்கிளுடைய ஆப்போசிட் ஸ்கொயர், அதாவது சைடாக எடுத்துக்கலாம். இது என்னதுன்னா x + 3 the 30 the whole square அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதை நம்ம இது 60, தென் இதுக்கு a + b the whole square ஃபார்முலா, இதுக்கும் a + b the whole square ஃபார்முலா. இது என்ன பண்ணலான்னா a² + 2ab + b² எழுதலாமா. அப்போ a² என்னது இங்கே x² + 2 × a × b, அப்போ 2 × x is 2x, 2x × 60 is 120x, 120x + என்னது b² 60², 60² 6² என்னது 36, 0 என்ன இருக்குது, ஒரு 0 இருக்குது, அப்போ ஸ்கொயர் பண்ணோம்னா 2 0 ஆகிடும் அப்படிங்கிறது கான்செப்டில் இருக்க மாதிரி எழுதிக்கோங்க. தென் இங்கே x² அப்படியே வச்சுக்கலாம். இங்கே என்ன ஆகுது, இது a + b the whole square ஃபார்முலாவில் வருது. அப்போ இது என்ன பண்ணலான்னா x² + 2 × x is 2x, 2x × 30 is 60x, ப்ளஸ் 30x என்னது 900 அப்படி வரும். ஏன்னா 3யோட ஸ்கொயர் என்னது 9, எத்தனை 0 இருக்குது, சிங்கிள் 0 இருந்ததுன்னா ஸ்கொயர் பண்ணும்போது டபுள் 0 ஆகிடும். இன்கேஸ் இங்கே வந்து 300² கேட்டிருந்தாங்கன்னா இந்த டபுள் 0 என்ன இருக்குன்னா 4 0 ஆகும், டபுள் 0 அப்படி வரும். சரியா, ஸோ இந்த மாதிரி 0 வரும்போது ஸ்கொயர் பண்ணும்போது கஷ்டப்படாதீங்க, இந்த மாதிரி எடுத்து ஷார்ட்டாக போட்டுருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், x² + x² எல்லாமே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலாமா, x² இருக்குது, x இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஒரே பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதெல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகுது, நமக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா. இப்போது இந்த ஃபார்முலா, இந்த ஈக்குவேஷன் x² + x², இந்த x² இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா -x², அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற +60x, இந்த 120 இங்கே வந்ததுன்னா -120x, இது 900 இருக்குது +900, இதுக்கப்புறம் இந்த +3600 இங்கே வந்துச்சுன்னா -3600. இது வரைக்கும் முடிஞ்சுதா, =0 போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், +x² - x² இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம், அப்போது ஒரு x² நமக்கு கிடைக்குது. இது +60 - 120 is -60x, தென் இங்கே -3600 + 900, அப்போ -2700 எழுதிக்கலாம், is = 0. சரி, இதுக்கப்புறம் இதை நம்ம ஈக்குவேஷன் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இதை ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, -2700 கிடைக்கணும், ஆனால் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கணும், -60 கிடைக்கணும். சரி, இது வர்றதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது என்னென்னா 9 3s are 27 இருக்குது, 9 3s are 27, அப்போது 9 3s are 27 தெரியும். அப்போ ஒரு 0 இங்கேயும் ஒரு 0 இங்கேயும் கொடுத்தீங்கன்னா 90 × 13 எடுக்கலாமா, 90 × 30 சார் 2700, 2700 வரும். சரியா, ஒரு 2 0, 9 3s are 27, இதுக்கு ஒரு 0 இதுக்கு ஒரு 0 போட்டு 27 வந்துருச்சு. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, இங்கே என்ன வேணும், -60 வேணும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுத்துடலாம். அப்போ இங்கே x கொடுக்கலாமா, இது ப்ளஸ்ஸா இது எக்ஸா, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதுக்கு x² - 90x + 30x - 2700 700 equal to 0. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதில் எக்ஸ் மட்டும் வெளியே எடுக்கலாமா? அப்போ எக்ஸ் மைனஸ் 90 வந்து நிற்குமா இங்கே? இங்கே என்ன பண்ணலாம், ப்ளஸ் என்ன எடுக்கலாம், இங்கே 30 வெளியே எடுக்கலாமா? 30 வெளியே எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் 90 இங்கே கிடைக்குமா, ஈக்குவல் டு 0வா? இது ரெண்டுத்தில் எது காமன், எக்ஸ் மைனஸ் 90, அது ஒன்று இங்கே காமனாக எடுத்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் 30 கிடைக்கும் ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு ஃபேக்டரைசேஷன் பார்ட்டி இது வரைக்கும் ஓவர். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸுடைய வேல்யூ, அதாவது ஃபீல்டுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும், இந்த சைட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸுக்கு வேல்யூ வேணும். நமக்கு எக்ஸுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதை ஈக்குவேஷன்ஸாக பிரிக்கணும். மைனஸ் 90, அதாவது எக்ஸ் மைனஸ் 90 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்றுத்தையும் எடுக்கணும். அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 30 அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்கலாம். சரியா? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 90, மைனஸ் 90 இங்கே போச்சுன்னா ப்ளஸ் 90யா, இது ப்ளஸ் 30 இந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, நமக்கு மைனஸ் 30. அப்போது மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து என்னவாக இருக்கக்கூடாது, நெகட்டிவ் வேல்யூவில் இருக்கக்கூடாது. இங்கே என்ன இருக்குது, நெகட்டிவ் வேல்யூவில் 30 இருக்குது. அப்போது நம்ம இந்த வேல்யூவை விட்டுடலாம். ஸோ இது என்ன இருக்குது, இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ 90 இருக்கிறதுனால இது என்னது, பாசிட்டிவ் வேல்யூ, அதனால் எடுத்துக்கிறோம். ஸோ சைட்ஸ் ஆஃப் த ஃபீல்டு அப்போ என்ன வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த், லென்த்துக்கு என்னது இங்கே எக்ஸ் ப்ளஸ் 30 இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு என்ன பண்ணுறேன், 90 ப்ளஸ் 30. அப்போ என்ன வரும், இங்கே 90 ப்ளஸ் 30 120. அதுக்கப்புறம் இங்கே பிரெத்து, பிரெத்துக்கு என்னது நம்ம கொடுத்துருக்கிறது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 90. தென் டயக்னல், டயக்னல் என்னது நமக்கு இங்கே எக்ஸ் ப்ளஸ் 60. அப்போது டயக்னல் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 60 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 90 ப்ளஸ் 60 இஸ் ஈக்குவல் டு 150. ஸோ நம்ம கிடச்சிருக்கிறது இதுதான் ஆன்சர். லென்த் இஸ் ஈக்குவல் டு 120, பிரெத் ஈக்குவல் டு 90 அண்ட் டயக்னல் இஸ் ஈக்குவல் டு 150. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் உங்களோட டவுட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் ஹோம் லேர்னிங் ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் அண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.